அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பாதாம் பிசினை நம்மளுடைய உடல்நல குறைபாடுகளுக்கு எந்த விதத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பாதாம் பிசின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை பற்றி என்னென்னே தெரியாதவங்க கூட ஜீர்தண்டா குடிக்கும்போது அதில் இது கலந்து கொடுத்துருப்பாங்க, அப்போ சாப்பிட்ருப்பாங்க. இது வந்துட்டு பொதுவாக வெயில் காலத்தில் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக அதிகமாக எடுத்துக்கிறாங்க. பழங்காலத்து சித்தம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த பாதாம் பிசினோட மருத்துவ குணங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க. இந்த பாதாம் பிசினில் கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதங்கள், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் தாது சத்துக்கள் வந்து இது நிறைஞ்சிருக்குங்க. இந்த பாதாம் பிசினை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதாம் பிசின் வந்து பார்க்குறதுக்கு கல்கண்டு மாதிரி இருக்குங்க. இதை நாம் அப்படியே பயன்படுத்த முடியாது, ஊற வச்சு தாங்க பயன்படுத்தணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் ஒரு 2-3 பீஸ் மட்டும் போட்டு அது நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றிடுங்க. இது ஊறுறதுக்கு ஒரு குறைஞ்சது 6-7 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகுங்க. அதனால் நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு அது நல்லா ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறமா இதை நாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நாம் எந்தெந்த குறைபாடுகளுக்கு எந்த மாதிரி நம்மளுடைய உணவில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக வெள்ளைப்படுதல்ங்கிறது பெண்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க. இது அதிகமான உடல் உஷ்ணத்தால் ஏற்படுது. சில பெண்களுக்கு துர்நாற்றத்துடன் கூடிய வெள்ளைப்படுதல் இருக்கும். அந்த மாதிரி வெள்ளைப்படுதலில் துர்நாற்றம் இருந்தால் அவங்க கண்டிப்பாக மருத்துவர் அணுகி அவங்களுடைய ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லதுங்க. சில பெண்களுக்கு வந்துட்டு துர்நாற்றம் இல்லாத வெள்ளைப்படுதல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க பாதாம் பிசினை இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ஊற வச்ச பாதாம் பிசினை 1 டீஸ்பூன் அளவுக்கு காலையில் மத்தியானம் ராத்திரின்ட்டு 3 டைமும் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் 1 வாரம், 10 நாள் இல்லைன்னா 1 மாதம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய உடல் உஷ்ணம் நல்லா குறைஞ்சி உங்களுக்கு வெள்ளைப்படுதலுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. வெள்ளைப்படுதல் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, கர்ப்பப்பை உஷ்ணத்தையும் இது நல்லா குறைக்கும். கர்ப்பப்பையில் ஏதாவது புண்கள் இருந்தால் கூட அதையும் இது படிப்படியாக நல்லா சரியாக்கிடும். அடுத்ததாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மைக்கு இந்த பாதாம் பிசினை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஆண்கள் மலட்டுத்தன்மைக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு விந்தணுக்கள் குறைபாடு, அப்புறம் விந்தணுக்கள் வீரியம் இல்லாமல் போகிறது தாங்க. ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான உடல் உஷ்ணத்தால் தாங்க இந்த பிரச்சனை வருது. ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போட்டு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருதுங்க. இதனால் விந்தணுக்களோட ஆரோக்கியம் வந்து குறைஞ்சி போயிடுது, விந்தணுக்கள் வந்து நீர்த்து போகவும் செய்யுதுங்க. இதுக்கு பாதாம் பிசினை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சின பசும்பால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. கூடவே இனிப்புக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லி குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லி பண்ணும்போது நம்மளுடைய உடல் உஷ்ணம் வந்துட்டு நல்லா குறைஞ்சி விந்தணுக்கள் வந்து வளப்படும், நரம்புகள் வந்து வலுப்படுங்க, மலட்டுத்தன்மை வந்து சரியாயிடும். ஒரு 2-3 நாள் சாப்பிட்டுட்டு சரியாகலையே அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க. தொடர்ச்சியாக 1 மாதம் அல்லது 1 48 நாளாவது எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியுங்க. அடுத்ததாக வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு சிறுநீர் கடுப்பு, நீர் சுளுக்கு பிரச்சனை வந்து ஏற்படுங்க. இந்த நோயோட அறிகுறியே ரொம்ப தீவிரமாக இருக்கும். இந்த பிரச்சனை வந்தவங்க வந்துட்டு வலியால் அப்படியே துடிச்சு போயிடுவாங்க. சிறுநீர் அவங்களால முழுமையாக போக முடியாது. சிறுநீர் வந்து சொட்டு சொட்டாக பிரியும். அப்படி பிரியும் போதும் ரொம்ப வலியும் ஒரு விதமான எரிச்சலும் ஏற்படுங்க. இதுக்கு பாதாம் பிசினை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 டம்ளர் அளவுக்கு கொழுப்பு நீக்கப்பட்ட மோர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பிசினை அதில் நல்லா கலந்துக்கோங்க. இதை வந்துட்டு டெய்லி காலையிலையும் மத்தியான டைம்லையும் 1 டம்ளர் வந்து குடிச்சிட்டு வாங்க. 2-3 நாள் சாப்பிடும்போதே உங்களுக்கு உடம்பு உஷ்ணம் வந்துட்டு நல்லா குறைஞ்சி இந்த பிரச்சனையே வராமல் நாம் தவிர்க்க முடியுங்க. அடுத்ததாக அசிடிட்டி, நெஞ்சரிச்சல் இது மாதிரி பிரச்சனைகளுக்கு பாதாம் பிசினை எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்கலாங்க. அதிகமான காரமான அல்லது மசாலா சேர்த்த உணவுகளை எடுத்துக்கும் போதும் இந்த மாதிரி அசிடிட்டி பிரச்சனை வந்து ஏற்படுது.
ஒரு டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்ச பாதாம் பிசின் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து இனிப்புக்காக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த அசிடிட்டி நெஞ்சரிச்சல் பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிடுங்க. சிலருக்கு வந்துட்டு கடுமையான காய்ச்சல் காரணமாக அவங்களுடைய உடல் வந்து ரொம்ப பலவீனமாக சோர்வாக இருப்பாங்க. அந்த காய்ச்சலுக்கு பிறகு அவங்க பாதாம் பிசினை அவங்களுடைய உணவில் சேர்த்துக்கும் போதும் அவங்க உடல் இழந்த அந்த பலத்தை வந்து மீட்டெடுக்கலாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த குறைபாடுகளுக்கு எந்த விதத்தில் பாதாம் பிசினை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.